ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று கணேச சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த வாழைமரம் இதெல்லாம் அந்த பூலாம் கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி செகண்ட் டேக்கு சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து அந்த நம்ம டெக்கரேட் பண்ண அந்த பூ, அந்த பேக்ரவுண்டில் வச்சுருக்க அந்த பூ, இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். அடுத்து ஃபெஸ்டிவல் ஏதாவது வரும், ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டே வந்து சின்னதாக வந்து ஏதாவது நம்ம ஒரு அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா மூணு நாள் வைப்போம், நேற்று இன்றைக்கி நாளைக்கு காலையில் வரையும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் வந்து நிர்ஜனம் பண்ணுற வரை வந்து மூணு நாள் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சின்ன சின்னதாக அலங்காரமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வாடின போலாம் எடுத்துகிட்டு புதுசாக பூ வச்சு செகண்ட் டே சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதனால தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் என்னது அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு அப்புறம் வாழை மரம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இது கண்டிப்பாக தேவைப்படும், ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் பக்கத்தில் வந்து பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஆர்ச்சி போடும்போது கொஞ்சம் சிமெண்ட் அந்த கலவையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து பக்கெட்லேயும் அப்புறம் சின்னதாக வாழை மரம் ரெண்டு வைக்கிறதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது. வரலட்சுமி நாளுக்கும் சரி, நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அழகாக எடுத்து வச்சு வாழை மரத்தை வந்து உள்ளே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நல்லா நிற்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சிமெண்ட் போட்டு ஒரு 1.5 இன்ச் பைப்பு தான் நான் அதில் வச்சுருக்கேன். அது வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம 1.5 இன்ச்சுக்கு சின்னதாக இருக்கிற எந்த ஸ்டிக்குனாலும் உள்ளே வச்சாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும், நம்ம பேக்ரவுண்ட் அழகாக செட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரலட்சுமியில் மீனாட்சி அம்மன் தனியாக செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் அதில் நான் வந்து மீனாட்சி அம்மன் பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது, பயமே இருக்காது, கீழே விழுந்துருமோ சாஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பயமே இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நிறையா வந்து விசேஷத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் கூட பேசிக்கிட்டே வேலை செய்கிறது கடகடன்னு வேலை முடியும். நான் பேசிகிட்டே தான் வேலை செஞ்சேன், பட் ஆனால் என்னென்னா பின்னாடி சவுண்டு இருந்ததுனால அதை மியூட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கடகடன் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு செகண்ட் அலங்காரம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம தோரணம் போட்டிருந்தது, பேக்ரவுண்டில் வச்சுருந்த ஃப்ளார்ஸு, அப்புறம் அதில் ஸ்டிக் பண்ணியிருந்த குண்டூசி மணிகள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக அது அது பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். கார்பெட் கீழே விழிச்சிருந்த கார்பெட் முதற்கொண்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நவராத்திரிக்கு தான் இது யூஸ் ஆகும். ஸோ அப்போம்போது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டேக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். செகண்ட் டே அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், போய் தேடி எடுக்க வேண்டியது இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி வந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. ஸோ 9 நாள் நம்ம குழு வைப்போம் இல்லைங்களா, அந்த நவராத்திரி வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு நிறைய விதமான டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஏன்னா நான் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எங்கள் நம்ம வீட்டில் குழு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. பாய்.